ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு கிட்ஸ். நாங்கள் எப்படி விநாயக சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரோஹித் ட்ராயிங் பார்த்துருப்பீங்க, கோலம் போட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:45 மார்னிங். ஒரு பக்கம் பால் வச்சுருக்கேன், கொழுக்கட்டைக்கு எள்ளும் ஏலக்காவும் வறுத்துட்ருக்கேன். ஸோ எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம் வந்து கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை பண்ணுறது. கொழுக்கட்டை மாவுக்கு சுடுதண்ணி உப்பு போட்டு கொதிச்சிட்ருக்கு. வெல்லம் துருவி வச்சுருக்கேன். கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் இது, பார்த்திங்கன்னா இட்லி மாவு. ஸோ ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன். வறுத்த எள்ளை வந்து நல்லா அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு எள்ளை அரைச்சதுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும். அட் அ டைமில் ரெண்டும் ஒன்றா போட்டிங்கன்னா முழுசு முழுசாக இருக்கும், எள்ளு மசியாது. ஸோ எள்ளும் ஏலக்காவும் அரைச்சதுக்கப்புறம் வெல்லம் போட்டு திருப்பி ஒரு ஓட்டு ஓட்டு போகிறேன். இப்போ அரைச்ச எள்ளை பார்த்தீங்கன்னா கையில் சின்ன சின்னதாக புடி புடியாக பிடிச்சி வச்சிடறேன். ஸ்பூனில் எடுத்து வச்சோன்னா அங்கங்கே செதறது. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டோன்னா ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காஃபி டைம். காஃபி குடிக்கலன்னா வேலையாகாது. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு ஸ்பெஷல் டேஸோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டுருக்கோம் இல்லையா ஸ்டவ்வில், அதில் வந்து ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்சுவேன். ஸோ பால் காய்ச்சதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதம்லாம் கூட சென்டிமெண்ட்டாகவே வந்து அது ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கேஸில் வச்சாச்சு. இப்போ காஃபி குடிக்கணும். காஃபி குடிச்சிட்டே இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். சுடு தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு அந்த ஒயிட் மாவு நல்லா எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அந்த பக்கம் ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. எங்கள் வீட்லேயே விநாயகர் இருக்கிறதுனால டெய்லியும் பூஜை பண்ணுறதுனால இன்றைக்கி அவருக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணணும். கோயிலில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி அபிஷேகம் எல்லாமே பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் 5:00. அதனால் கடையில் வாங்கிட்டு வர அந்த மண் பிள்ளையார் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு பூ போட்டு விளக்கேற்றி தீபாரத்தனை மட்டும்தான் காட்டுவோம். இவருக்கு தான் எல்லா பூஜையும் நாங்கள் பண்ணுவோம். புது துணி போடுறது, பூஜை பண்ணுறது எல்லாமே இந்த விநாயகருக்கு தான். பூஜை முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த மண் விநாயகர் இருக்கார் இல்லையா, கடையில் வாங்கிட்டு வந்த மண் விநாயகர் இவரை வந்து ஜஸ்ட்டு பூ போட்டு ஜஸ்ட்டு தேங்காய் பழம் வச்சு முடிச்சுடுவோம். இங்கே இருக்கிற விநாயகருக்கு தான் எல்லா பூஜை அபிஷேகம் எல்லாம் நடக்கும். இப்போ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா டிஃபன், மார்னிங் டிஃபன், இட்லி, சட்னி, கொழுக்கட்டை, சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதம், சுண்டல், வாட்டர் கேன் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருள், ஃப்ரூட்ஸு, அபிஷேக சாமான், பிரசாதம் கொடுக்க தொண்ணை எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ திங்ஸை பேக் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாமியார் ஊருக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் மாமியார் கூட தான் போகிறோம். ஸோ அவங்க அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணி உற்சவரை ஊர் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வருவாங்க. சுற்றி வருவார் உற்சவர், அதுக்கான உற்சவம் நடக்கும். வருஷ வருஷம் விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் உற்சவம் நடக்கும். அது 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 வந்து எங்கள் ஃபேமிலி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போகிறோம். பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகிறோம். ஸோ வீட்லேயும் மார்னிங் எழுந்திரிச்சி சாமி கும்பிட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து இங்கேயும் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு பெரிய டாஸ்க், லாங் டே தான். ஆனால் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே வந்து அந்த க்ரீன் 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 ஸ்டார்ட் ஆகிடும். அது பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். டிராஃபிக் சவுண்ட் எல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக. எப்பவுமே வில்லேஜ் போறோம்னா அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பராக இருந்தது. 9:30 to 10:00 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துடணும். எப்படியும் 2-3 hours மேலே ஆகும். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 1 day வந்து கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு, வீட்டில் பூஜை முடிக்கிறதுக்கோ அங்கே போகிறதுக்கோ திருப்பி இங்கே வரத்துக்கோ அப்படின்ட்டு. எவ்ரி இயர் வந்து விநாயகர் சதுர்த்தி இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் எங்கள் மாமனாருக்கு அப்புறம் இப்படி தான் போயிட்டுருக்கு. சவுக்கு தோப்பு பாருங்கள். பார்த்தாச்சு இந்த கோயில் தான். ஸோ கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து வயல், இந்த பக்கமோ அந்த பக்கமோ வயக்காடு, நடுவில் வந்து கோயில் இருக்க மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கும் ஊர். ஃபுல்லாக வந்து வயக்காடு இருக்கு பாருங்க எப்படி இருக்கு. நடுவில் இந்த டெம்பிள் இருக்கும். ஸோ இது ஒரு விநாயகர் டெம்பிள். சுற்றி இதுதான் வயல்காடு தான். ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். இங்கே வந்தாலே என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா விளையாடுறதுக்கு ஸ்பேஷியஸான இடம். ஸோ சூப்பராக இருக்கும். எங்கள் மாமியார் இவங்க தான்.
ரோஹித் சமத்து வந்து செமையாக விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ டிராக்டர் நிறுத்தி வச்சுருக்காங்க, சாமி கொண்டு வந்து உச்சம் மூ சுத்துறதுக்காக டிராக்டர் நிற்கிது. இப்போ மாமியார் வந்து அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அபிஷேகம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணி அந்த கலசத்தில் இருக்க தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா உச்சவருக்காக ரெடி பண்ணுறாங்க. டிராக்டர் மேலே இந்த மூஷிகை வாகனம் இதை வச்சுட்டு உச்சவரையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் கொடையெல்லாம் ரெடி பண்ணுறாங்க பசங்க. பூஜை முடிஞ்சிச்சு, தீபாத்திரையும் காட்டியாச்சு. இப்போ உச்சவர் கிளம்ப வேண்டியதுதான். கோயில் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் உச்சவர் கோயிலேருந்து கிளம்பிடுவார். இந்த ஊர் வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து திருப்பி இறக்கி வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ உச்சவர் கிளம்பிட்டார், எடுத்துகிட்டு வந்து வண்டியில் ஏற்ற போகிறாங்க. இந்த மூஷிகை வாங்கினோம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் தான் வந்து டொனேட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி நிறுத்தி தேங்காய் உடைப்பாங்க. இப்போ நானும் என் மாமியாரும் எங்கள் வீட்டு வாசல் நின்றுட்டுருக்கோம் தேங்காய் தட்டு கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த வீடியோ கால் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.